வணக்கம். உங்களோட அரசியல் பயணத்தின் ஆரம்பம் எப்படி? என்னுடைய அரசியல் பயணத்தின் ஆரம்பம் என்பது கல்லூரியிலிருந்து தான் துவங்கியது. ஆனால் அதற்கு அடிப்படை வந்து என்னுடைய பள்ளிக்காலங்கள் தான். அதற்கு அடுத்தபடியாக எனக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நாம் சமூக சேவை செய்யணும், அரசியல் கட்சியில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கும்போது அன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளின் பால் எனக்கு ஈர்ப்பே செல்லவில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு கட்சியிலும் ஊழல், நம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பண்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அரசியலில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, யாரும் சொல்லிக்கொடும்படியாக ஒரு மக்கள் சிந்தனையை மக்களுக்காக உழைக்கக்கூடிய எண்ணங்கள் கொண்டவர்களாக தெரியவில்லை. அப்பொழுது வாஜ்பாய் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய எதிர்கால இந்தியாவை உருவாக்கக்கூடிய லட்சியம், அத்வானி அவருடைய செயல்பாடுகள் இவற்றின்மால் நான் பெரிதாக ஈர்க்கப்பட்டேன். அது மட்டுமில்லாமல் திரு இலகணேசன் அவருடைய தொடர்பு ஏற்பட்டு, தம்பி உன்னுடைய ஆர்வம், உன்னுடைய முயற்சிகளுக்கு, உன்னுடைய அரசியல் ஆசைக்கு சரியான இடம் தேசிய சிந்தனையோடு இனி இருக்கிறாய், பாஜகவில் உன்னை இணைத்துக்கொள் என்று கூறியதன் அடிப்படையில் பாஜகவில் என்னை இணைத்து கொண்டு 1999 பாஜகவில் என்னை இணைத்து கொண்டேன். அதன் முதல் இன்று வரை பாஜகவின் பல்வேறு பொறுப்புகளிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். கடந்த 6 ஆண்டுகளாக பாஜகவின் மாநில ஊடகப் பிரிவு தலைவர் பொறுப்பிலே சிறப்பாக செயல்பட்டு வருகிறேன். மற்ற கட்சிகளின் ஊடகப் பிரிவு பற்றி உங்கள் கருத்து என்ன? மற்ற கட்சிகளின் ஊடகப் பிரிவை பற்றி பார்க்கும்போது எனக்கு பத்திரிகை நண்பர்கள் சொல்லித்தான் எனக்கு தெரியும். பெரும்பாலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட ஊடகத்துறையை பொறுத்த வரைக்கும் அனைத்து ஊடகங்களிலும், அது பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சரி, அவரோடு மகிழ்ச்சியாக இணக்கமாக ஒரு நல்ல உறவை மேம்படுத்தி வருகிறது. எங்கேயும் சில குரல்கள் இருக்கும், ஊடகங்களிலும் சில பேர் கோபத்தில் அநாகரிகமாக பேசுவார்கள், கட்சியிலும் சில பேர் அந்த மாதிரி இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் கண்ணியத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் நியாயத்துடனும் நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். கண்ணிய குறைவான நாகரிகமற்ற வார்த்தைகள் இடம்பெறக்கூடாது. இன்றைக்கு தமிழக பாஜகவின் ஊடகத்துறை மற்ற அனைத்து கட்சிகளை விட ஒரு சிறந்த துறையாக இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களின் செய்தியாசிரியர்களாக இருக்கட்டும், பத்திரிகையுடைய செய்தியாசிரியர்களாக இருக்கட்டும், நிர்மலாக இருக்கட்டும், அவர்களை கேட்டால் சொல்வார்கள் தமிழகத்தின் சிறந்த ஊடகத்துறை தமிழக பாஜகவின் ஊடகத்துறை தான் என்று. அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான பெருமையாகும் நான் தமிழக பாஜகவின் ஊடகத்துறை தலைவராக செயல்படுவது. இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிஏபி சட்ட திருத்தத்தால் வட இந்தியாவே போராட்ட களமாக மாறி இருக்கே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? குடியுரிமை திருத்த மசோதா 2019 பொறுத்தவரை மிக எளிதாக சொல்கிறேன், எதிர்கட்சிகள் இதில் மிகப்பெரிய குழப்பத்தை விளைவித்து 2 மதத்துக்கிடையே கலவரத்தை உருவாக்கி சாதி சண்டைகளை ஊக்குவித்து மக்களை பிரித்து இந்த நாட்டையே அழிக்க நினைக்கக்கூடிய வகையில் பின்புலத்துடன் மாணவர்களை தூண்டுகிறார்கள், மக்களை தூண்டுகிறார்கள். இது கண்டிக்க வேண்டிய ஒன்று, தண்டிக்க வேண்டிய ஒன்று. இந்த மசோதாவில் மிக சிறப்பம்சம் என்னவென்றால், இப்பொழுது வாழ்கின்ற இந்தியாவில் வாழ்கின்ற இந்துக்களாக இருக்கட்டும், முஸ்லீம்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், பௌத்தர்களாக இருக்கட்டும், சீக்கியர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இப்பொழுது வாழ்கின்ற மக்களுக்கு இந்த மசோதாவில் ஒரு துளி பிரச்சனையும் இல்லை. அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய, இங்கே வசிக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு இந்த மசோதாவால் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை உரக்க பத்திரிகைகள் சொல்ல வேண்டும், இதை உரக்க தொலைக்காட்சி ஊடகங்கள் சொல்ல வேண்டும். இந்த மசோதாவால் நம்முடைய அமைதிக்கு எந்த பங்கமும் இல்லை, நம்முடைய கனவுகளுக்கு நம்முடைய வாழ்க்கை முறைக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அதாவது பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகளும்
நாங்கள் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடிய நாடு என்று முழுமையாக தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டன. அது இஸ்லாமிய நாடுகள். நம்மை போல மதச்சார்பற்ற அப்படி என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை அவர்கள் இல்லை. இங்கிருந்து பாகிஸ்தானிலிருந்து அவர்கள் பிரிந்து போகும்போது இஸ்லாமிய நாடாக தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டார்கள். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த நாடு தான் புகலிடம். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு அங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போது அவருக்கு குடியுரிமை வழங்கப்படும். பெரும்பான்மையான மக்களுக்கு தேவையில்லை, அவர்கள் அந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள். இதுவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமாவது எனக்கு இந்தியா வேண்டாம் என்று வெளிநாட்டுக்கு ஏதாவது சென்றிருக்கிறார்களா? ஏனென்றால் இந்தியாவில் அந்த மதச்சார்பற்ற தன்மை, அந்த அன்பு, பண்பு, மனிதநேயம் அனைத்தும் காக்கப்படுகிறது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய இந்த மூன்று இஸ்லாமிய தேசங்களில் அதற்கான சூழ்நிலை இல்லை. ஆதலால் அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு மட்டும்தான் குடியுரிமை என்று மிக தெளிவாக நாம் திட்டமிட்டு இந்த மசோதாவை உருவாக்கியுள்ளோம். அது மட்டுமல்லாமல் ரோஹிங்யா முஸ்லீம்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவினர் மியான்மரிலிருந்து வங்கதேசம் வழியாக இந்தியாவுக்கு ஊடுருவி வருகிறார்கள். வங்கதேசம் ஒரு முஸ்லீம் நாடு, இஸ்லாமிய நாடு. ஆனால் அவர்களே அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நமக்கு இங்கு இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் தொகை கேட்டால் போல, நம்முடைய நாட்டில் கேட்டால் போல, நாம் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை, நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கி வருகிறோம். அதை மற்றவர்கள் நம்முடைய கலாச்சாரையும் பண்பாட்டையும் கெடுக்கக்கூடாது, சீரழிக்கக்கூடாது, நம் இந்தியாவில் வன்முறை உருவாக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்களை இந்தியாவில் நாம் அனுமதிக்கவில்லை. அவர்களை இஸ்லாமிய நாட்களே, நாட்டில் உள்ள தலைவர்களே அனுமதிக்கவில்லை. இதை வேண்டுமென்றே பெரிதுபடுத்தி இங்கு இருக்கக்கூடிய சில மத தலைவர்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, அரசியல் ஆதாயத்துக்காக மாணவர்களை தூண்டி வருகிறது. இந்த மாணவர்கள் போராட்டத்தில் பயங்கரவாத சக்திகள் ஊடுருவி மிகப்பெரிய வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நாளும் வெற்றி பெறாது, அடக்கப்படும். இந்தியாவில் வெகு சில நாட்களில் மக்கள் புரிந்து கொண்டு அமைதியாக, மகிழ்ச்சியாக, சகோதரத்துடன், இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்களுடன் மகிழ்ச்சியாக வாழத் தூங்குவர் என்பது என்னுடைய கருத்து. இலங்கையை சேர்ந்த தமிழ் இந்துக்களுக்கு குடியுரிமை வழங்காதது உங்களுக்கு வருத்தமா? இல்லை, ஒரு ஒரு அடிப்படையான விஷயங்கள் வந்து நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். மதியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள், திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட, அதாவது வயதில் பெரியவர், நீண்ட நாள் அரசியல் அனுபவம் உள்ளவர், இல்லை என்றால் மிக கடுமையான சொற்களை பயன்படுத்துவேன் நான். ஒரு எந்தவித அடிப்படை அறிவும் இல்லாமல் அவர் சொல்கிறார், நம்முடைய தமிழ் சமுதாயத்துக்கு, நம்முடைய துப்புல் குடி உறவுகளுக்கு இங்கே குடியுரிமை இல்லையா என்று. இந்த 3.5 லட்சம் அகதிகள் வந்து இன்றைக்கு வந்து தமிழகத்தில் வந்து, இன்றைக்கு பெரும்பான்மையான அகதிகள் மகிழ்ச்சியோடு திரும்பி போயிருக்காங்க இலங்கைக்கு. ராமநாதபுரம் அகதிகள் முகாமாக இருக்கட்டும், இன்றைக்கு புழையில் அகதிகள் முகாமாக இருக்கட்டும், திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் அகதிகளை, நம்மளுடைய சகோதரர்களே, நம்ம தொப்புள் குடி உறவுகளை கேட்டுப்பார்கள், நான் இலங்கைக்கு செல்கிறேன் என்று கூறுவார்கள். அவர்களுக்கு தான் பிறந்த மண்ணிலே, இலங்கையிலே வாழ வேண்டும் என்று விருப்பம். அவர்களுக்கு அங்கு பிரச்சனை ஏற்பட்ட போது இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய உரிமைகளை, அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் இருந்து செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அனைவருமே இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று ஆர்வத்தில் இருக்கிறார்கள். ஒருவர் கூட இந்தியாவில் இருக்க வேண்டும் என்று ஆர்வம் இல்லை. அவர்களை பொறுத்தவரை புலம்பெயர்ந்து இங்கிருந்து பல்வேறு நாடுகளில் இருக்கிறார்கள். தமிழகத்தை விட அவர்கள் இலங்கையில்தான் அவர்கள் விரும்ப வேண்டும் என்று, அவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் அவர்களுக்கு தமிழகத்தில் நாங்கள் குடியுரிமை கொடுப்போம் என்பது சொல்லுவதே அடிப்படையில் தவறு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பெரிய கொடுமைகள் நடக்கும். நீங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு போங்க, குடியுரிமை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இலங்கையில் தமிழிடம் அழிந்து போய்விடணுமா? ஸ்டாலின் அவர்களே, இதற்கு பதில் சொல்லுங்கள். இலங்கையில் தமிழிடமே இருக்கக்கூடாதா? நீங்கள் மாற்றி 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 இலங்கை மக்களை வைத்து அரசியல் செய்கிறீர்கள். இலங்கையில் தமிழ்நாடு வேணும்னீங்க, இலங்கையில் தமிழ் மக்கள் வாழணும்னீங்க, இன்றைக்கி தமிழ் மக்கள் அகதிகளாக இங்கே வந்து இந்தியாவில் வாழணும்னு சொல்கிறீங்க.
உங்கள் அரசியலில் இத்தனை முரண்பாடுகள் ஏன்? இந்த மக்கள் திருத்த மசோதா, குடியுரிமை திருத்த மசோதா ஒரு அற்புதமான வரம். இதன் மூலம் இந்தியா வளம் பெறும். இது தேச விரோத சக்திகளுக்கு சாபம், இந்திய மக்களுக்கு வரம். இதுதான் முக்கியமான விஷயம். அதனால் இலங்கையில் உள்ள நம் தமிழக மக்களுக்கு இந்திய அரசாங்கம் 50,000 மேற்பட்ட வீடுகளை கட்டி கொடுத்து வருகிறது. அங்கே நம்ம தமிழ்ச்சாயம் இங்கிருந்து சென்று அங்கே வளமாக வாழும்போது அங்கு அவர் தேர்தலில் வெற்றி பெறலாம், தங்களுடைய உரிமையை நிலைநாட்டலாம், சிங்களர்களுக்கு இணையாக அவர்கள் அரசியலிலே ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். இலங்கை அரசியலில் அவர்கள் தமிழர்களின் பங்கு பெரும் பங்காக இருக்கும். எனவே உண்மைகளை மறுத்து திரித்து பேசாதீர்கள். நீங்கள் எவ்வளவு பொய்கள் பேசினாலும் தமிழக அரசியல் நீங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டீர்கள் என்பது நிச்சயமான உண்மை. இதை யாரும் மறக்க முடியாது, மறுக்க முடியாது, மறைக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கைலாசா நித்யானந்தாவின் தனி நாடு கனவு சாத்தியமா? திரு நித்யானந்தா அவர்கள் ஆரம்பத்திலிருந்து சர்ச்சைக்குரிய வகையில் தன்னுடைய செயல்பாடுகளில் தீவிரம் காட்டி வருவது வருத்தத்துக்குரியது. ஏனென்றால் மதத்தின் பெயரால் நாம் செயல்படும் பொழுது அந்த மதத்திற்கு ஏற்றாற்போல நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். அவர் கூறியுள்ளவைகள் நடைமுறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை விட அவர் உடனடியாக இந்தியாவில் ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராகி தன் தரப்பு விளக்கங்களை தைரியமாக தர வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய கடவுளின் பிரதிநிதி என்று கூறிக்கொள்ளும் அவர், தன்னையே கடவுளாக கூறிக்கொள்ளும் அவர், நான் பெருகிலும் மதிக்கின்ற நித்யானந்தா அவர்கள் இது போன்ற சர்ச்சைகளை, தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்க வேண்டும். அவர் உடனடியாக இந்தியாவில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் ஆஜராகி சட்டப்படி தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும், தன்னுடைய உரிமைகளை போராடி பெற வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். அசுரன் திரைப்படம் பார்த்துட்டீங்களா? உண்மையிலே எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். அசுரன் படம் பார்த்தேன், உண்மையிலே ஒரு அற்புதமான படம். படங்களில் சில குறைகள், சில வசனங்களில் சில குறைகள் இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த படத்தை பார்க்கும்பொழுது என்னை பொறுத்தவரை சாதியை தாண்டி இன்றைக்கு பொருளாதாரத்தில் முன்னால் உள்ளவர், பல்வேறு சாதியில் இருக்கக்கூடியவங்க, பொருளாதாரத்தில் முன்னாடி இருக்கிறவங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ளவர்களை எப்படி அடிமைப்படுத்துகிறாங்க, அதிலிருந்து ஒரு எப்படி மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக இயக்குனர் சொல்லியிருந்தார். நான் சாதி மதங்களை தாண்டு அது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் தான் அந்த படத்தை பார்த்தேன். மிக ஒரு அற்புதமான, அருமையான படம். அதனால் அதில் இருக்கக்கூடிய வசனங்கள், மற்ற விஷயங்கள், சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நான் ரசித்து பார்த்த ஒரு சிறந்த திரைப்படம் என்று தான் சொல்வேன்.